boss. இந்த காட்சிகள் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குதா இல்லை அச்சத்தை கொடுக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப பரிதாபகரமான வீடியோ. அசாம்லேயும் அதற்கு பிறகு மணிப்பூர்லேயும் நடந்திருக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகள் தான் இது. குறிப்பாக மணிப்பூர் அப்படிங்கிற வடகிழக்கு மாநிலத்தில் நடக்கக்கூடிய இந்த சம்பவம் அப்படிங்கிறது அந்த மக்களை உலுக்கியிருக்கு. 27 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் முதற்கட்டமாக கிடைக்கிது. இப்படி ஒரு வெள்ளம் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டால், NDRF வீரர்கள் உள்ள நுழைஞ்சு மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் காட்சிகள் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. இதற்கு அப்படியே பேரலலாக பார்க்கும்போது ஒரு குழந்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு வீடியோ. இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயங்கிறது, ஒரு கூடையில் வச்சு குழந்தையை தூக்கிட்டு போகக்கூடிய காட்சிகள். பெற்ற தாய் வந்து கரையை போயிட்டா, ஆனால் கரை தாண்டி இருக்கக்கூடிய அந்த தாய் தன்னுடைய குழந்தை மட்டும் தப்பிச்சா போதும்னு ஃபஸ்ட்டு குழந்தையை ஒரு கூடைக்குள்ளே வச்சு கொடுக்குறாங்க. அந்த கூடைக்குள்ளே வச்சுருந்த குழந்தையை வந்து ரொம்ப பாதுகாப்பாக அந்த வீரர்கள் வந்து பார்த்திங்க, வீரர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் இணைந்து அந்த குழந்தையை காப்பாற்றுறாங்க. இப்படித்தான் வந்து மணிப்பூரில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த வெள்ளத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே மணிப்பூரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், அந்த இரண்டு இனக்குழுக்களுக்கு இடையில் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி பெரிய அளவிலான கலவரங்கள் ஏற்பட்ட நிகழ்வுகள், அந்த மாநிலத்தினுடைய பாஜக முதல்வர் செய்திருக்கக்கூடிய அட்டூழியங்கள், இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. மணிப்பூரில் இரண்டு பெண்களுக்கு நேர்ந்த கொடுமை, இது எல்லாமே அனுபவித்த இதே மணிப்பூர் தான் இப்போது எல்லாரும் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தையை காப்பாற்றி இருக்கக்கூடிய காட்சிகளும் பதிவாயிருக்கு. இது மட்டுமல்ல, இன்னும் ஏகப்பட்ட காட்சிகள் இருக்கு. ரிமல் அப்படிங்கிற புயலால் தொடர்ந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்டுச்சு. பெரிய அளவில் புரட்டி போட்டுட்டு போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இந்த புயல் வந்து கரையை கடந்ததற்கு பிறகு பெரிய அளவிலான ஒரு மாற்றங்கள் இயற்கையில் நடந்தது. அதன் காரணமாக நிலச்சரிவு, பெருவெள்ளம், இந்த பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மணிப்பூர் மக்கள் கீ பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிரிட்ஜ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிராஸ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு, அதையே முடக்கிட்டாங்க. அப்போ மக்களுக்கான வணிக தொடர்புகள், மக்களுக்கான போக்குவரத்து அப்படிங்கிறது முற்றிலுமாக முடங்கி போய் கிடக்கிறது. தரைவழி போக்குவரத்து அப்படிங்கிறதே மணிப்பூரில் சாத்தியமே இல்லை. டோட்டல் எல்லா ரோடுமே பிளாக் ஆகிருக்கு, எல்லா ரோடுமே வந்து உடைக்கப்பட்ட நிலையில் இருக்குது. நிலச்சரிவால் இந்த சாலைகள் எல்லாமே துண்டு துண்டாக சிதறி போய் கிடக்கு. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் மூவ் ஆக முடியாததுனால உணவு தண்ணி உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. NDRF வீரர்களும் நேரடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, வான்வெளியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமா உதவி பொருட்களை அந்த மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
இது மட்டும் கிடையாது, இன்னும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஏகப்பட்ட வேலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. குறிப்பாக வயதானவர்களை தூக்கிட்டு போகக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கிருது. சின்ன சின்ன குழந்தைகளை வந்து ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்றக்கூடிய வேலைகள், மிருகங்கள், பறவைகள், இது எல்லாத்தையும், வனவிலங்குகள் உள்ளிட்ட ஏகப்பட்ட நிகழ்வுகள் அங்கே அரங்கேறிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட வனவிலங்குகள் பறவைகளையெல்லாம் காப்பாற்றக்கூடிய வேலையையும் NDRF வீரர்கள் சேர்த்தையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து மணிப்பூரில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது உண்மையிலேயே அச்சமும் ஆச்சரியமுமாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட நிலச்சரிவுகள் நடக்கிறத வீடியோவாக பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. மணிப்பூரில் மின் விநியோகம் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் ஸ்டார்லிங்க் ஓனர் எலான் மஸ்க்குக்கு இந்த விவரம் தெரிஞ்சது அப்படின்னா சேட்டலைட் மூலியமாக மின் விநியோகம் கொடுத்துருப்பார். ஆனாலும் மக்கள் வந்து வெவ்வேறு விதங்களில் அடிச்சுக்கிட்டு ஏன் சாதி பெருசா ஓ சாதி பெருசா சண்டை போடுவாங்க அப்படிங்கிறத அவருக்கு தெரிஞ்சதுனாலையோ என்னவோ அந்த ஸ்டார்லிங்கினுடைய உதவியை கொடுக்காம இருக்காரான்னு தெரியல. இது ஒரு புறம் இருக்க ஒட்டுமொத்த மணிப்பூரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையிலான சம்பவங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நேரடியாக போய் மக்களிடத்தில் பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறாங்க அப்படிங்கும்போது அது வரவேற்க தகுந்தது தான். வெஸ்ட் பெங்கால் இதே மாதிரியான பிரச்சனை வெஸ்ட் பெங்கால்லையும் நடந்தது. அங்கே வந்து மழை பெய்தப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கை ரிக்ஷா இழுக்கக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு சக மனிதன் இன்னொரு சக மனிதனை ரிக்ஷாவில் வச்சு ஓட்டிகிட்டு போகக்கூடிய காட்சிகள். கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டில் இருந்தப்போ தான் கை ரிக்ஷா இழுக்கிறது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டது. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் எதுக்கியா தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதற்கு தடை வாங்கக்கூடிய வகையில் தான் தமிழ்நாட்டில் அதுக்கு கை ரிக்ஷாவுக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் அந்த நடைமுறைங்கிறது இன்னமும் இருக்குது. இது மட்டும் கிடையாது, வெஸ்ட் பெங்காலை எதுக்கு இந்த நேரத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மணிப்பூரில் மனுஷன் இன்னொரு மனுஷனை மதிக்கலை, இயற்கை பெரிய பேரிடரை ஏற்படுத்திச்சு. ஆனால் இன்றைக்கி பணம் வச்சுருக்கேன், பணம் இல்லாதவன், இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறவன், இடஒதுக்கீடு வேணான்னு சொல்கிறவன், இது எல்லாருமே இந்த இயற்கைக்குள்ளே பாதிக்கப்பட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் கஷ்டப்பட்டப்போ என்கிட்ட இருக்கிற தண்ணியை உனக்கு கொடுக்குறேன், உனக்குள்ளே இருக்கிற சாப்பாட்டை எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு பண்டமாற்று அடிப்படையில் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரியான மனித நேயம் அப்படிங்கிறது பெரு வெள்ளத்தின் போதும் சரி, பெரு நில சரிவின் போதும் சரி, பெரிய பாதிப்பு ஏற்படும் போது மட்டும் நம்மளிடத்துல ஒரு பூ வந்து பூத்து துடுதுப்புன்னு வந்து அதை இன்னொருத்தனுக்கு கொடுக்குறோம். ஆனால் இந்த பூ தினந்தோறும் பூக்கலாமே, தினந்தோறும் பூக்கக்கூடிய பூக்களாக இந்த மனித நேயம் இருந்தது அப்படின்னா இந்த மனிதர்கள் உண்மையிலேயே மனிதர்களாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறத இயற்கையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளையும் பாதிக்காமல் அது வாட்டுக்கு வந்த வேலையை பார்த்துட்டு போயிடும். ஸோ மனித நேயம் ஒன்று மட்டும்தான் இந்த மனுஷனுக்கிட்ட மீதி இருக்கக்கூடிய கடைசி சொத்து. அந்த சொத்தை கடைசி வரைக்கும் பாதுகாத்து வாழ்கிற வரைக்கும் நல்லபடியாக அடுத்தவனுக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துட்டு போவோம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.